T20 World Cup South Africa Afghanistan semi finals on match நடந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் டீம் தொடக்கத்துல அக்ரெசிவா ஸ்டார்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கப்ப எல்லா பாலையும் அடிச்சாட ட்ரை பண்ண ஆப்கானிஸ்தான் டீம் என்னதான் 1-2 பால்ல கிளிக் ஆகி பவுண்டரிஸ் அடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல பால் எல்லாம் பயங்கரமா ஸ்விங் ஆக வந்த ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மென்ஸ் எல்லாரும் விக்கெட்டை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நீ முதல்ல வாய மூடு. பால் ஸ்விங் ஆனதுக்கு முக்கிய காரணமே பிச்சு தான்டா. போயும் போய் செமி ஃபைனல்ஸ்க்கு இப்படி ஒரு மட்டமான பிச்சையா போய் கொடுப்பானுங்க. இதுக்கு நியூயார்க் பிச்சே பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் பவுலிங் பிச்சில் போய் ஆப்கானிஸ்தான் டீம் அக்ரெசிவாக ஆடணும்னு நினச்சனால வர ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸ் எல்லாரும் மிஸ் டைமில் எட்ஜ் கொடுத்துட்டு அவுட் ஆகிறாங்க. அப்படி இல்லைனா க்ளீன் போல்டு எல்பிடபிள்யூல அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. இதனால ஆப்கானிஸ்தான் டீம் ஒரு கட்டத்தில் 28-5 போய் இந்த மேட்சே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் தோத்து போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கப்ப உள்ள வந்து ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷித் கானும் ஜனத்தும் ஸ்டெடியன் சைடாக ஒரு கேப்டன் இன்னிங்ஸை பிளே பண்ணி விக்கெட் எதுவுமே விடாமல் இந்த ரெண்டு பேட்ஸ்மென்ஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ரெடி பண்ணாலும் இவங்களும் ஸ்லோவாக விளையாட வேண்டிய கேம் அக்ரெசிவாக விளையாடி 8 ரன்னுக்கே இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட விக்கெட்டை லூஸ் பண்ண மொத்த ஹோப்பியும் போட வந்திருந்தாலும் ஆப்கானிஸ்தான் டீம் அதுக்கு நேர்மாறா ஸ்டார்டிங்லயே பயங்கரமா ரன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்திலே குயின்டிகாவோட விக்கெட்ட வெறும் 8 ரன்னுக்கு எடுத்தனால ஆப்கானிஸ்தான் டீம் இந்த மேட்ச வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ இரு மீதியை நான் சொல்றேன். ஆப்கானிஸ்தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்கப்ப சவுத் ஆப்பிரிக்கா போலிங்க்கு பிச்சு நல்லா ஒரு பவுன்ஸ் கொடுத்தாலும் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பேட்டிங் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் போலிங்க்கு பால் சுத்தமா எகராம பயங்கர லோவா வந்துட்டு இருந்தது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் கரெக்டான டைம்ல கேமை ஸ்லோ பண்ணி விக்கெட்ஸ் எதுவும் லூஸ் பண்ணாம ஸ்லோவா ரன்ஸ் மட்டும் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கன் டீம் முதல் முதலா செமிஃபைனல்ஸ் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க.